ஒளிபரப்பாகி வரும் பல தொடர்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அதில் மிகவும் முக்கியமான சீரியல்களில் ஒன்று பாக்கியலட்சுமி சீரியல். இல்லத்தரசிகளின் ஃபேவரட் சீரியலாக இந்த தொடர் திகழ்கின்றது. இது குடும்ப பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், போராடுகிறார்கள் என்பதை மையப்படுத்தி உருவாகியுள்ளது. இந்த சீரியல் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சீரியலில் இடம்பெற்ற ஒரு காட்சி தற்போது சர்ச்சையில் சிக்கியுள்ளது. இந்த தொடரில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் பயிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். இதனால் பள்ளி மாணவி ஒருவர் வீட்டில் சொல்வதற்கு பயந்து தற்கொலை செய்து கொள்கிறார். இது குறித்து பள்ளி நிர்வாகம் அந்த பெண் தேர்வுக்கு பயந்துதான் இந்த மாதிரி தவறான முடிவு எடுத்து விட்டார் என்று ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காமல் பொய்யான தகவலை கூறுகிறார்கள். இப்படியான காட்சிகள் தான் அண்மையில் பாக்கியலட்சுமி தொடரில் ஒளிபரப்பாகி வருகிறது. இந்த நிலையில் இதுபோன்ற காட்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவது கண்டனத்திற்குரியது என சமூக ஆர்வலர் முகேஷ் கோஸ் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தின் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், பொதுவாகவே தற்கொலை என்பது தவறான ஒன்று, அதிலும் பள்ளி படிக்கும் மாணவர்கள் தற்கொலை செய்வது மிக மிக தவறு. இது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கிறது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. இதை நாம் பிள்ளைகளுக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் இதுபோன்று நடக்கும் பாலியல் கொடுமைகளை பற்றி தைரியமாக பெற்றோர்களிடம் சொல்லவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளிக்கலாம் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். இந்த சூழலில் பாலியல் தொல்லை காரணமாக ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்வதாக சீரியலில் காட்டியிருக்கிறார்கள். இது மிகவும் முட்டாள்தனமாக இருக்கிறது. இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு அரசு டோல் ஃப்ரீ என் கொடுத்திருக்கிறார்கள். அதில் நம்ம பிரச்சனையை பதிவு பண்ணலாம் என்று சீரியலில் காண்பித்திருக்கலாம். உண்மையாகவே படிக்கும் மாணவிகளுக்கு அது தைரியம் கொடுக்கும் வகையில் இருக்கும். இப்போது இருக்கிற எல்லா குழந்தைகளிடம் போன் இருக்கு. அதனால் அவர்கள் போனில் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இது போன்ற காட்சிகள் அவர்களுக்கு முன்மாதிரியாகிவிடும். அதோடு அவர்கள் மன ரீதியாக பலவீனம் அடைந்து விடுவார்கள். இப்போது இருக்கும் சமுதாயத்தில் இதுபோன்ற பாலியல் தொல்லைகளுக்கு ஆளாகும் பாதிக்கப்பட்ட பெண் தற்கொலை செய்து கொள்வது மாதிரி காட்சிப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லாமல் இதுபோன்ற காட்சிகள் எடுத்து ஒளிபரப்புகிறார்கள். அந்த காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ளார். இவரின் புகார் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதற்கு விஜய் டிவி நிறுவனம் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதை எதிர்பார்த்து அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.